Hello creators, welcome to my YouTube channel, Her Creations. In நீங்க நிறைய பேர் TikTokல resin பத்தி பார்த்திருப்பீங்க. அதுக்கு தேவையான ஒரு things, அதை நீங்க ஒரு businessஆ எப்படி பண்ணலாம், இல்ல beginner-ஆ நம்ம வீட்ல இருந்து எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதும், அதுக்கு தேவையான things என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெசினுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை நம்மளோட ரெசின். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டு கண்டெய்னர் தான் ரெசின் எப்போவுமே வரும். அதோட ரேஷியோஸ் மட்டும்தான் மாறும். மிக்சிங் ரேஷியோஸ் நம்ம வாங்குகிற பாட்டில்ஸ்லேயே இருக்கும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2:1. இது ரெண்டு பாட் எடுத்தோன்னா இது 1 பாட் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான். இது 12 ஹார்ஸில் நம்மளுக்கான ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்துடும். நம்ம ஒர்க்கிங் டைம் வந்து 30 மினிட்ஸ். அதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளோட பாத்திரத்துலேயே, ஐ மீன் நம்ம என்ன கப்பில் ஊற்றுறோமோ அதுலேயே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். கிறிஸ்டல் கிளியர் ரெசின்ஸ் இதை நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வாங்கினேன். அமேசான்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து ரெசின். ஸோ நம்ம இந்த ரெசின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கப்ஸ் வேணும். நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கப்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் வந்து ஒரு 2 பாட்ஸ் பாட் ஏ எடுத்தேன் அப்படின்னா 1 பாட் பாட் பி எடுக்கணும். அப்படியே எடுத்து நம்ம ரெசினார்ட் பண்ணலாம். நான் எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு நம்ம வச்சுட்டு லைட்டிங்க்கு கரெக்டாக வரல. ஆன் ஆகும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெயிட் வச்சுட்டு நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் பி ஊற்றுறதுக்கு இந்த டேர் ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா அகைன் அடுத்தது ஊற்றுறப்ப நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த வெயிட் மிஷின்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கப்ஸ். ஸோ நான் வந்து இந்த கப்ஸ் யூஸ் பண்ணுறேன். கப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு அமேசான்ஸில் சிலிகான் கப்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கப்ஸை விட சிலிகான் கப்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இது நான் நிறையா வாங்கிட்டேன்றதுனால இதை முடிச்சுட்டு அப்புறம் நான் சிலிகான் கப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போதைக்கு நான் இதில் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு எப்பவும் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிலிகான் கப்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு இந்த கப்ஸும் இந்த மாதிரி டீ கப்ஸுமே போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்து வந்து இந்த கப்ஸில் இருக்கிற ரெசின்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ரீயூசபிள் ஸ்டிக்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் இதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், கப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு நான் பிகினராக கற்றுட்ருக்கப்ப இந்த மாதிரி வேஸ்ட்டு இது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சோப்பில் இருக்கிறது அதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதெல்லாம் 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கனால. ஸோ நான் அந்த குட்டி கலர்ஸ்லாம் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இது எல்லாத்தையும் விட முக்கியம் நம்மளோட கை, நம்மளோட சேஃப்டி. இந்த ரெசினை மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஆடான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்க்காக நான் எப்பவுமே மாஸ்க்கை ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை விட இன்னும் பெரிய பெரிய மாஸ்க்லாம் நீங்கள் போட்டுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கைக்கு க்ளவுசஸ் வந்து கண்டிப்பாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கையில் பட்டுட்டு அப்படின்னா ஒரு மாதிரி ரேஷஸ் ஃபீலிங் வரும், இச்சஸ் வரும், அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அப்படி ஆகாது, ஆனாலும் நம்ம இது ஒரு கெமிக்கல். ஸோ நம்ம இதை பார்த்து தான் பண்ணணும். ஸோ மாஸ்க் வந்து மஸ்ட். அடுத்து தான் நம்ம வந்து எதுலையாவது ஊற்றணும் இல்லையா, அதுக்கான மோல்டு. மோல்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிலிகான் மோல்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே நிறைய டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒரு பிகினருக்கு எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த ஏபிசிடி மோல்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்வேன். ஏன்னா அதுவோ இல்லைனா ஜுவல்லரி மோல்ட்ஸோ வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜுவல்லரி மோல்டு இது மாதிரி வாங்குறப்ப பட்சத்தில் நீங்கள் வந்து பென்டன்ட் பண்ணி நீங்களாக போட்டுக்கலாம். இதில் கீச்சிங்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாகவும் கிடைக்குது, இங்கே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த பாருங்கயா ஏபிசிடிஹெச், இது பெரிய மேட்டு. நான் எனக்காக என்னோடய கன்வீனியன்ஸ்க்காக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது என்னோட கலெக்ஷன். இது வந்து குட்டி டைனியான ஒரு வால் கிளாக்காக வாங்கினேன். இது ஒரு 5 இன்ச் இருக்கும், 5 இன்ச் வால் கிளாக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டு. அதுக்கப்புறம் கோம் பண்ணுவாங்களா, கோம் பண்ணலாம், குட்டி குட்டியாக டைனியாக நிறைய பண்ணலாம். மோல்டு இல்லாமலும் பண்ணுறாங்க. நான் பிஸ்னஸாகவும் ஒரு பர்ஃபெக்டாகவும் வரணுங்கிறதுக்காக மோல்டு யூஸ் பண்ண சொல்வேன். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்ஸ். அதுக்கப்புறமா வந்து இது புக் மார்க் மோல்டு, இப்படி மோல்டெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன கரெக்டாக எதுக்கு வேணும், பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையானதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெசின்லேயே ரொம்ப காஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் மோல்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து 200 ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய சிலிக்கான் மோல்ஸோட ரேட் மட்டும் ரொம்ப அதிகம். இந்த கிளாத் மோல்டுமே நம்மளுக்கு ஒரு 300-லேருந்து 500 ரேஞ்ச் வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தேவையான மோல்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ரெசினுக்கும் இதுக்கும் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஹவு டு கலர் யுவர் ரெசின் ஆர்ட் தான் நம்மளோட அடுத்த டாபிக். நம்ம ரெசினை கலர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இது இந்த பவுடர்ஸ், இது வந்து பேர்ல் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கலர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பேர்ல் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பிக்மெண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்லரிக் பெயிண்டை விட நல்லா கெட்டியாக உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பிஞ்ச் போட்டாலே நம்மளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக எடுத்தாலுமே நம்மளுக்கு கலர் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா இது வந்து மைக்கா பவுடர், இதுவும் அதே மாதிரி தான். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஆல்கஹால் இன்க்ஸ், நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஆல்கஹால் இன்க்ஸ் அப்புறம் இதெல்லாமே மைக்கா பவுடர்ஸ் தான். இது எல்லாமே தான் ரெசினுக்கு கலர் கொடுக்கும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிகினர் அப்படின்னா நான் என்ன சூஸ் பண்ண சொல்வேன் அப்படின்னா, ரொம்ப நீங்கள் பிகினர், நான் ரொம்ப பிகினர், இதெல்லாம் வந்து நான் பிஸ்னஸ்ன்றனால இவ்வளோ கலர்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அக்லரிக் கலர்ஸ் இருக்கலாம், ப்ளூ, பிளாக், ஒயிட், இந்த மாதிரி இருக்க அக்லரிக் கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கலர் கொடுத்தேன். நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் அக்லரிக் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உண்மை பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹவு டு டெக்கர், இப்போ வந்து டெக்ரேஷன்ஸ் கொஞ்சம் அழகாக கிளிட்டர்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு பேக்கே வந்து 120 அந்த பட்ஜெட்டில், ஒரு 10 ரூபீஸில் எனக்கு கிடச்சிச்சு இது. ஸோ நான் அதனால் இந்த செட் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலர் இருக்கும். எனக்கு இது ரொம்ப கம்மியாக கிடச்சினால நான் இதில் ஒரு 12 கலர்ஸுமே வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் கிளிட்டர்ஸ், இந்த கிளிட்டர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஜிகி ஜிகின்னு இருந்தால் குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே லைக் பண்ணுவாங்கனால ரொம்ப ஜிகி ஜிகின்னு இருந்தால் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ இதுவே நீங்கள் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி கிளிட்டர் சங்க்ஸ், இது வந்து கிளிட்டர் சங்க்ஸ், இதுவும் என்னோடய ஆர்டில் நான் யூஸ் பண்ணுவேன், கிளிட்டர் சங்க்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய டைனி டைனி ஷேப்ஸில் இருக்கும். இதெல்லாம் எனக்கு பாக்ஸ் 10-20 ரூபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் நான் என்னோடய எங்கேயாவது வெளியில் போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வர கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறமா இது குட்டி குட்டி கிளிட்டர்ஸ், பவுடரி கிளிட்டர்ஸாக இருக்கும், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இந்த பாலிமர் ஷேக்கர்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து இது நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிற, ஐ மீன் நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுல இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுதான், இது வந்து சாக்லேட் ஷேக்கர்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா லீட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா இதுவும் இந்த கார்ட்ஸ், குட்டி குட்டி கார்ட்ஸ், டைனி கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா இதோட சவுண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து இது
ஃப்ரூட் சான்ஸ். இது கொஞ்சம் நான் இங்கே பக்கத்தில் வாங்கினேன். இது வந்து 80 ரூபீஸ் சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் கம்மியாக தான் வாங்கினேன், ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் 80 ரூபீஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் இதை விட அதிகம் தான். அதுக்கப்புறமா இது குட்டி குட்டி டைனி டெடி பியர்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாண்டாஸ் மாதிரி இருக்கும், நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கலாம். இது வந்து ஆன்லைன்ஸில் நான் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் 30 ரூபீஸ் ஒரு பாக்ஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியான நம்மளோட நேம் உள்ளே வைக்கலாம், நேம் உள்ளே வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்ணோம். அடுத்து கிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டல்ஸ்லாம் கூட போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஒரு சில கிறிஸ்டல்ஸ்லாம் அதோட கலர் வந்து ரெசினில் போட்டோன்னா பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு யூனிக்கான ஒரு இதாக இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ், இது நம்ம ஆர்ட்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே நீங்கள் ரெசின்குள்ளே போட்டு டெக்கர் பண்ணுறதுக்கானது. அடுத்து நான் பண்ண காட்டுறது வந்து இந்த பீச் தீம்க்காக வாங்கினது இந்த ஷெல்ஸ். நம்ம சேல் அப்படின்னு பண்ணுறப்ப வந்து இதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். இல்லை நம்மளுக்காக வீட்லேயே பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேல்னால் இது கொஞ்சம் நல்லா தெரியும். நம்ம வீட்டிலேருந்து எடுக்கிறது அந்தளவுக்கு இருக்காது, இது கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கும், அதனால் இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கலர் கலர் ஸ்டோன்ஸ், இது வந்து ஃபிஷ் டேங்க்லேருந்து எடுத்தது. நம்மளோட ரெசினார்ட்டில் இனிமேல் தான் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல, இனிமேல் பண்ணணும், அழகாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த சிலிக்கா பவுடர், சிலிக்கா பவுடர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். அதாவது ஃப்ளவர்ஸ் அதாவது ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கும், அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நம்மளே வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் வெட்டிங் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இதை பற்றின வீடியோஸ், ஃபர்தரான வீடியோஸ் எடுத்துகிட்டு போடலாம். நான் ரொம்ப பிகினராக இருந்த டைமில் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம், இது வந்து ப்ளூ மாதிரி இருக்கும், பேக்கிங்க்காக வாங்குவாங்க. இந்த கிளிட்டர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணேன். இதோட பேக் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபீஸோ 30 ரூபீஸ்க்கோ தான் வாங்கினேன். எப்படி ஜெல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஜெல் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி ஃபஸ்ட் பிகினர்னால் இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். நீங்கள் ஒரு ரெசினும் ஒரு மோல்டும் வாங்கிட்டு இந்த கலர் அக்லரி கலர்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பருப்பு அதெல்லாம் போட்டு கூட அழகாக நீங்கள் வந்து ரெசினார்ட் பண்ணலாம், அதுக்காக வாங்கினது. அடுத்து இது வந்து மெட்டாலிக் மார்க்கர், நம்மளோட ரெசினார்ட்டோட கார்னர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதை ஃபர்தராக இதை அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு லைட்டர்ஸ், ஏன்னா நீங்கள் ரெசினை மிக்ஸ் பண்ணுறப்ப நிறைய பப்புள்ஸ் வரும், அந்த பப்புள்ஸ்க்கெலாம் வந்து லைட்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. ரொம்ப ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா, ஐ மீன் ஹீட்டை காமிச்சோம் அப்படின்னா அந்த பப்புள்ஸ்லாம் வந்து பஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட் பிகினிங்கில் வந்து இந்த லைட்டர்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு இந்த டார்ச் யூஸ் பண்ணுறேன், ஃபயர் வர்றது தெரிய மாட்டேங்குது. இந்த டார்ச்சஸ் யூஸ் பண்ணுறேன், இதுவுமே எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அடுத்து பட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப குட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு டூத் பிக்ஸும் யூஸ் பண்ணுவேன், இப்போ அது என்கிட்ட தீந்து போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் பேப்பர்ஸ், இது நான் எடிபிள். இல்லைன்னு என்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது, கோல்டும் இன்னொன்று வந்து சில்வர். இதெல்லாம் வந்து நீங்கள் ரெசினார்ட்குள்ளே போடுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்கும், இதை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இது சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீச்சனுக்கு போடக்கூடிய ரிங்ஸ், இந்த ரிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னாங்கன்னா உங்களால் கீச்சனே பண்ண முடியும். ஸோ கீச்சன் ரிங்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஐஸ் க்ரூப்பிங்ஸ், இதை கனெக்ட் பண்ணும் இல்லையா கனெக்டர்ஸ். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இந்த ஐஸ்க்ரூ பின்ஸ், அப்புறம் அதை போடுற கனெக்டர்ஸ்,
இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தேவை, பேசிக்கா. பட் இவ்வளோ தேவைலாம் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ தேவைப்படும். அடுத்து தேவையான டூல்ஸ், நோஸ் ரிங் சொல்லுவாங்க இல்லையா, நோஸ் பிங் சொல்லிட்டு அந்த ரிங், அதுதான் நோஸ் கட்டர்ஸ். இதெல்லாம் வந்து அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து ட்ரில்லர், இப்படி வச்சு இப்படி தூக்கி பண்ணால் ஹோல் விழுவோம். இது வந்துட்டு நம்மளோட கீச்சைன்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் ஹோல் போட்டு அந்த ஸ்க்ரூ ஐஸ்க்ரூவெல்லாம் மாட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கத்தரிக்கோல் தேவைப்படும் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா இது வந்துச்சு ட்ராப்பர், இது யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன். அதுக்கானது தான் இந்த ரொம்ப டைனியான இதுக்குள்ளெல்லாம் ஸ்ப்ளிட்டாக மூத்துறதுக்கு இந்த ட்ராப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இவ்வளோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ். இப்போ நான் வந்து நிறையா ஒரு பல்காக வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ரெண்டு கலர் மூணு கலர் அப்படி வாங்கி ட்ரை பண்ணலாம். ரெண்டு கலர் மூணு கலர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இது ரொம்ப 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 நல்ல ஆர்ட். ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாப்பி கிராஃப்டிங். ஓகே, இனி ஃபர்தராக நம்ம ரெசின்னா என்ன, ரெசின் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன வீடியோஸ் நம்மளோட சேனலில் இனி வரப்போகுது. கீப் சப்போர்ட் அண்ட் வாட்ச், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டட்டா, பை பை.